பின் அவர் சாக்கெட்டில் பிளக்கை சொருகிய அந்த கணத்தில் அது சட்டென வெடித்தது குஜராத்தின் நௌசாரி மாவட்டத்தில் உள்ள மின்தாபரி கிராமத்தில் ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது திருமண விழாவில் பரிசளிக்கப்பட்ட டெரிபியர் வெடித்ததில் மணமகனின் இரு கண்களிலும் பார்வை பறிபோனதோடு இடது மணிக்கட்டும் துண்டிக்கப்பட்டது சல்மாவும் லதேஷும் மே பதிமூன்று அன்று திருமணம் செய்து கொண்டனர் திருமண விழாவில் சல்மாவின் அக்கா ஜக்ருதியுடன் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ராஜேஷ் பட்டேல் என்பவர் மண மக்களுக்கு டெடிபியர் ஒன்றை பரிசளித்தார் பரிசளிக்கப்பட்ட அந்த டெடிபியர் பொம்மை வெடித்து சிதறியதில் லதேஷ் தனது இரண்டு கண்களையும் இடது மணிக்கட்டையும் இழந்துள்ளார் டெடிபியரில் கருப்பு நிறத்தில் பிளக் ஒன்று இருந்தது அதை பார்க்கவே பயமாக இருந்தது நான் பொறியியல் பட்டம் பெற்றவள் என்பதால் மின்சார சாதனங்கள் குறித்து ஓரளவிற்கு எனக்கு தெரியும் அந்த டெடியை பார்த்த கணத்திலேயே எனக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் எலக்ட்ரீஷியனாக இருக்கும் லத்தேஷின் கவனத்தை டெடி மிகவும் ஈர்த்தது அவரினிடம் இந்த டெடியை கொடுத்தது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அந்த டெடியை ஷூ பாக்ஸ் ஒன்றில் வைத்து பரிசளித்திருந்தார்கள் உடனே என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது யாராவது ஷூ பாக்ஸில் வைத்து பரிசளிப்பார்களா என்று அந்த பொம்மையை வீட்டு மூலையில் வைக்குமாறு லத்தேஷிடம் சொன்னேன் ஆனால் அவரோ அதை எப்படியாவது பார்த்துவிட துடைத்தார் அவரும் என் அக்கா மகனும் டெட்டி எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்க்க பக்கத்து அறைக்கு சென்றனர் லத்தேஷ் மின் சாக்கெட்டில் பியர் பொம்மையின் பிளக்கை சொருகியதும் பெரிய அளவில் வெடிப்பு நிகழ்ந்தது வெடி வெடித்ததில் என் அக்கா மகன் அடுத்த அறைக்குள் தூக்கி எறியப்பட்டார் நான் பதறிப்போய் அறைக்குள் நுழைந்த போது ஒரே புகைமூட்டமாக இருந்தது எனக்கு ஏதோ திரைப்படக் காட்சியை காண்பது போல இருந்தது குண்டுவடிப்பில் லேஷ் தனது இரண்டு கண்களையும் இடது கை மணிக்கட்டையும் இழந்துள்ளார் லதேஷுக்கு உடல் முழுவதும் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த வழக்கில் ராஜேஷ் பட்டேல்தான் முக்கிய குற்றவாளி என போலீசார் தெரிவித்துள்ளனர் சல்மாவின் மூத்த சகோதரி ஜகுரதியுடன் ராஜேஷ் பட்டேல் ஆறு ஆண்டுகளாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார் அவர்களுக்கு ஒரு மகள் கூட இருக்கிறாள் ஜக்ருதியுடன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்வதற்கு முன் ராஜேஷுக்கு திருமணம் நடந்துள்ளது ஜக்ருதியின் கூற்றுப்படி ராஜேஷை விட்டு அவர் பிரிந்த பின்னரும் தொடர்ந்து ராஜேஷ் அவருக்கு கொலை மிரட்டல் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் நானும் ராஜேஷும் கடந்த ஆறு வருடங்களாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் எங்களுக்கு ஆறு வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் ஒரு வருடம் ஒன்றாக வாழ்ந்த பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக நான் என் பிறந்த வீட்டிற்கே திரும்பிவிட்டேன் ராஜேஷ் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருந்ததால் இம்முடிவை நான் எடுக்க நேர்ந்தது வாரக்கடைசியில் நானும் மகளும் ராஜேஷ் வீட்டிற்கு போவோம் இல்லையென்றால் அவர் எங்கள் வீட்டிற்கு வருவார் சேர்ந்து வாழலாம் என்று அவர் தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டே இருந்தார் ஆனால் அவருடன் வாழ எனக்கு விருப்பமில்லை இதனால் அவர் என்னை மிரட்ட ஆரம்பித்தார் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கு அடிக்கடி ஃபோன் செய்வதோடு சமயங்களில் எனது முதலாளிக்கும் கூட ஃபோன் செய்வார் அவரிடம் என்னைப் பற்றி தவறாக பேசுவார் என் மகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவரோடு பேசி வந்தேன் ஆனால் அவர் தொடர்ந்து வழங்கிய மன உளைச்சல் தாழாமல் ராஜேஷுடன் எல்லா வகையான தொடர்பையும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு துண்டித்துக் கொண்டேன் நான் மட்டும் பேசவில்லை என்றால் என்னுடைய அப்பா அல்லது மகளை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினார் முதலில் வெடி விபத்து தான் வழக்கு பதிவு செய்தோம் ஆனால் மூத்த போலீஸ் அதிகாரிகளும் தடையவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்த பிறகுதான் உண்மை வெளிவந்தது விசாரணையில் டெட்டனேட்டர் மற்றும் ஜெலட்டின் குச்சிகள் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது காவல்துறையின் குற்றுப்படி காதல் என்ற பெயரில் ராஜேஷ் ஜகுர்தியை ஏமாற்றி வந்துள்ளார் ஜக்குர்தி ராஜேஷை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வழக்கறிஞர் ஒருவரை நாடியபோது அவர் இரண்டாவது திருமணத்தை செய்து கொள்ள இயலாது என கூறினார் இதையடுத்து ஜக்ருதி தனது மகளுடன் அப்பா அம்மாவின் வீட்டுக்கே திரும்பிவிட்டார் ராஜேஷ் மற்றும் அவரது நண்பரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்